சாமி. ஏமா இந்த அளவுக்கு கூட காரணம் இல்லைன்னா எப்படித்தான் சாப்பிடுறது? எந்த அளவுக்கு? ஐயோ நம்ம காரம் போட்டு வச்சிருக்கிறேன், என்ன உனக்கு நாக்கேன்னு நாக்கே என்னது காரமில்ல காரமில்லன்ட்டு இப்படி போட்டு போட்டு வேறு மேலும் ஆய் வச்சு தின்றுக்கிறேன். சுகாசே சாப்பிட்டு போயிடுச்சு, நீ இதை காரங்கிற உன்னையால அநியாயம் இருக்குது. அந்த குழந்தை இங்கே இருந்து எடுத்து வச்சிடாத, அதுக்கு ஊர் பட்ட மிளகாய் போட்டு போட்டு அது மிளகாயே தின்னு மிளகாய் மிளகாய் குழம்பே வச்சு கொடுக்க சொல்லியா? அப்புறம் காரம் போடலன்னா ஒரு அளவுக்கு ரொம்ப காரம் இல்ல, இது கூட இல்லையா? அப்புறம் சப்பையே எப்படி நல்லா இருக்குமா சாப்பிடறது? பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்து போட்டு இருந்திருக்கிறீங்க, நானே பச்சை மிளகாய் வெயிலுக்கு வாங்க வேண்டாம், எனக்கு காரம் ஏறாது பாப்பா, ஏற்கனவே வயித்த வலிச்சுட்டே கிடக்குது. நீங்க ஊருக்கு போயிட்டீங்க, அந்த அன்னைக்கு நைட் பூரா தூங்கவே முடியல, அத்தனை வயித்து வலி. சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறது, எப்படித்தான் மனசு சாப்பிடறது? சப்பையா நல்லாவே இல்லையே, ஒரு அளவுக்கு இருந்தா தான் நல்லா இருக்கு காயெல்லாம், இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. தாத்தா பாட்டு உங்க அப்பாரோட சேர்ந்ததாட்டுக்கு ஒப்பாருதான், வெறும் மிளகாயவே போட்டு இந்த என்னமோ கறி வறுத்து வச்சிருந்தா அப்பா சிகப்பு நிறமா இருக்கு, ஒன்னு எடுத்து வாயில் போட்டதே கண்ணில் தண்ணி அப்படியே போயிட்டே இருக்கு எனக்கு, அந்த மாதிரி வர நீ காரம் இருக்கூடாது உப்பும் இருக்கூடாது சப்பை ஆகிட்டீங்கன்னு. மீடியமா காரம் போட்டுக்கல, அளவா காரம் போடு, அளவா உப்பு போடு. அளவா தான் போட்டிருக்கிற? இல்ல இல்ல இது நம்ப காக்குது, சாப்பிப்போம், வேற யாரோத்தர் கொடுத்து டேஸ்ட் பண்ணிப்பாரு. சரி விடு, உனக்கு தனியே நிம்மே காரமே இல்லாம செஞ்சுக்கலாம். அப்புறம் பேசுது, எத்தனை கஷ்டப்பட்டு வாழைப்பூ உரிச்சு இன்ன வரைக்கும் செஞ்சு பொடி பொடியும் அரிஞ்சு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வணக்குனே பேசுது மேல நினைச்சுக்குவே, காரம் புள்ள போட்டு வச்சு பேசாத என்ன பண்றது? சரி விடு, இனிமே காரமே உடம்பு செஞ்சுக்கலாம். கொஞ்சம் அளவா செய் சாமி, வெயில் காலம் மேல வந்துட்டு இருக்குது இல்ல, எனக்கு ஏற்கனவே அல்சர், எனக்கு படு சாப்பையும் சாப்பிட்டு இருக்கிற ஆளு, திடீர்னு காரத்தை திங்கன்னா அப்படி வாயில கவகவம் எரியுது. எல்லாமே எரியுது, அவ்வளவு காரம் போட்டு வச்சுக்கிறேன். சீ வே மிளகாய் வேற, சீனி மிளகாயின்னு வேற கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன், காரமா இருக்கிற மிளகாய. சரி சாம்பார் ஊத்து சாப்பிடலாம். எங்கள் அப்பா எப்படி, எங்கள் அப்பா எப்படி எங்கள் படு சப்பையே சாப்பிடு, அது மாதிரியே நானும் ஆயிட்டு நாட்டுக்கு சப்பையாக சாப்பிட முடியுது என்னால்.